இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெர்டிகோனா என்னன்னுதான். அது ஒரு விதமான தலை சுற்றுதல். ஒருவர் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க இருக்கக்கூடிய ரூமே சுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த நிலையில அவங்க பேலன்ஸே இழந்து தடுமாறுவாங்க. ஆயுர்வேதத்துல இதுக்கு பிரமம்னு சொல்லுவோம். இந்த வெர்டிகோ எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு ஏத்த மருத்துவம் கொடுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பர் ஹிஸ்டரி எடுக்கிறது ரொம்ப அவசியம். வெர்டிகோ வரதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். பினைன் பாராக்ஸிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ, அதாவது உள்காதுல கால்சியம் துகள்கள் தேங்குவதனால வரக்கூடிய வியாதி தான் இது. மீனியஸ் டிசீஸ், இது செவிப்புலன் திறனை பாதிக்கிற ஒரு வகையான உள்புற காதுகளோட வியாதி. லேபரின்தைட்டிஸ், இது பாக்டீரியா தொற்று காரணமாக ஏற்படும் ஒரு வியாதி. வெஸ்டிபுலர் மைக்ரேன், வெர்டிகோவும் தலைவலியும் வெஸ்டிபுலர் ஒற்றை தலைவலியின் பொதுவான அறிகுறியாகும். தலை அல்லது கழுத்து பகுதியில அடிபடுவதனால கூட வெர்டிகோ வரும். சில மருந்துகளின் பக்க விளைவுகளால் கூட இது ஏற்படும். இதெல்லாம் போக ஸ்ட்ரோக், பிரெயின் டியூமர், ஸ்ட்ரெஸ், அதிக ரத்த அழுத்தம், நீரிழப்பு, டயபெட்டிஸின் காம்ப்ளிகேஷன்ஸ்னால கூட வெர்டிகோ வரும். ஆயுர்வேதா படி உடல்ல இருக்கிற வாத தோஷமும் பித்த தோஷமும் ரஜோகுணத்தோட சேர்ந்து அதிகரிக்கும் பொழுது பிரமம் ஏற்படுது. வெர்டிகோவோட அறிகுறிகள் என்னென்னு பாக்கலாம். ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ரூம் அவங்கள சுத்துற மாதிரி இருக்கும். குமட்டல், வாந்தி, தள்ளாடுற உணர்வு இருக்கும். உயரமான இடங்கள் பார்த்து பயப்படுவாங்க. செவி புலன்திறன் குறையும். மயக்கம் வந்து கீழே விழும் பயம் கூடும். அதிக சத்தம்னால தலைவலி ஏற்படும். அதிக வியர்வை வரக்கூடும். தெளிவாக பேச முடியாது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது என்னென்ன செய்யலாம்னு பாக்கலாம். பொதுவா இந்த வெர்டிகோ தானாவே சரியாயிரும். உயரமான இடங்களுக்கு போவதை தவிர்க்கணும். தலை சுற்றுதல் வரும்போது உடனே உட்கார வேண்டும். எந்த காரணத்தினால வெர்டிகோ வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான உணவு முறை பழக்கங்களை பின்பற்றணும். காஞ்ச நெல்லிக்காயும் கொத்தமல்லி விதையும் நைட்டே தண்ணியில ஊற போட்டு அடுத்த நாள் காலையில அதை வடிகட்டி சிறிதளவு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். வசம்பு, அமுக்கரை சூர்ணம் ஒரு ஸ்பூன் பாலுடன் எடுத்துக்கிறது நல்லது. சங்க புஷ்பி சூர்ணமும் பாலுடன் சேர்த்துக்கிறது நல்லது. சீந்தல் கொடி சூர்ணத்தை தேனுடன் கலந்து சாப்பிடுவது நல்லது. காஞ்ச கருப்பு திராட்சையை தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில தண்ணியுடன் சேர்த்து அந்த திராட்சையை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இதெல்லாம் போக சண்முகி முத்ரா, நாடி சுத்தி பிராணயாமம், சலம்ப சிரசாசனம், ஹாலாசனம், பஷிமோட்டாசனம், ஷவாசனம், மலாசனம், அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் போன்ற யோகாசனங்களை செய்வதனால வெர்டிகோ மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆனால் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் செய்ய வேண்டாம். ஆயுர்வேதத்துல வெர்டிகோக்கு நிறைய கஷாய யுகங்களும் கிருத்த யுகங்களும் சொல்லப்பட்டிருக்குது. பிரமம் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வாத பித்த தோஷமும் ரஜோகுணத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு நித்திய ஸ்னேகபானம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா தினமும் இந்த மருந்து கலந்த நெய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வது. அது போக நஸ்யம், விரேச்சனம், ஷிரோதாரா, ஷிரோவஸ்தி, ஷிரோபிச்சு, சர்வாங்கதாரா, கர்ணபூரணா, அஞ்சனா, தூமபானா போன்ற பல சிகிச்சைகள் உள்ளது. வெர்டிகோ சீக்கிரம் குணமடையதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான சிலது வெற்றிலை, கீரை வகைகள், அழுத்தி பல் தேய்ப்பது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரியான சிகிச்சைகளையும் உணவு முறையும் சரியா பின்பற்றினால் வெர்டிகோல இருந்து பூர்ண குணமடையலாம். நன்றி.